ಇದನ್ನ frequency wave length 0.45 hertz வந்து என்ன செய்யும் 0.49 வந்து என்ன செய்யும் இவ்வளவுதான் மேக்ஸिमम கண்டுபிடிச்சிருக்கு ரைப் வந்து என்னென்ன ஆக்டிவேஷன் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் எப்படி செய்யலாம் இந்த ஹெர்ட்ஸ் லெவல் ஆஃப் வைப்ரேஷன் வந்து என்னத்தை மாற்றம் பண்ணனும் என்னத்தை சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இது அவுட் சைடு ஆஃப் frequency interaction in DNA RNA ல என்ன நடக்குதோ என்ன மாற்றமோ ஏதோ ஒன்னு ஏற்படுத்துது அதே மாதிரி இந்த ஹியூமன் வந்து அவனுடைய frequency length ன்னு ஒன்னு இருக்கு கொலைகாரனா இருந்தா ஒரு ரொம்ப வல்கரா செய்யக்கூடியவனா இருந்தா ரொம்ப அடாவடித்தனா ரொம்ப கோவக்காரன் அப்படி இருக்கும்போது அவனுடைய frequency length வந்து ஒரு certain லெவல்ல இருக்கும் அத வந்து இவங்க டிசைட் பண்ணிருக்காங்க இப்படிப்பட்டவன் இப்படி frequency லெவல்ல இருக்கான் இப்படி ஹேப்பியா இருக்கறவன் என்ன frequency லெவல்ல இருக்கும் அப்ப அதோட தான் அது கனெக்டட் ஆகும் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த யுனிவர்ஸ் வந்து என்ன frequency இருக்கோ அதோட தான் அது இன்டராக்ட் ஆகும் எல்லாத்தோட இன்டராக்ட் ஆகாது புரியுதுங்களா இப்போ வந்து இப்போ அந்த கொலைகாரங்க எல்லாம் பாக்கும்போது இந்த frequency level the theta level ரொம்ப கீழ போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து என்ன சொல்றது எதையும் மாடிஃபிகேஷன் பண்ண இயலவே இல்ல அதான் இங்க உள்ள பிரச்சனை இந்த frequency வந்து நல்ல லெவல்ல போ என்ன ஆகும்னா அவருடைய human being வேற டிஃபரன்ஸ் அந்த ஸ்பிரிட்னுடைய being வந்து வித்தியாசமா இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி அது வல்கரா இருக்கும் ஒரு கொடூரமா இருக்கும் அப்படினு நீங்க ஜட்ஜ் பண்ணவே இல்ல அப்படி இருக்கவே முடியாது அதுதான் இங்க உள்ள மெக்கானிசம் நீங்க அத தான் தப்பா நினைக்கிறீங்க அப்போ கெட்டது செய்றவன் அப்படி ஒரு நிலையில இருந்து அவன் இஷ்டத்துக்கு பத்த மாத்துனானா முடியாது அப்படி அவன் செய்தாலே அந்த frequency level வேற மாதிரி இருந்தா தான் அப்படி அவனால செய்ய முடியும். இப்போ சில பேர் வந்து டிப்ரஸ்ல வர்றாங்க. சார் தூக்கம் வர மாட்டேங்கி ரொம்ப மன வேதனையா இருக்கு என்னன்னே தெரியல எப்பவும் ஒரே ஷேடா இருக்கு அப்படினு வர்றாங்க. நான் என்ன செய்றோம்? ஓகே இந்த frequencyல இருக்கான் அவளை தூக்கி கொஞ்சம் தள்ளி அந்த வேவ் லெந்த் மாத்திறதுக்கு இன்னொரு அடிஷனல் ஒரு frequency பாண்ணும்போது அந்த பழைய இதுவே மாறி வேறதுக்கு மாறும்போது அவன் சார் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு சார் இன்னைக்கு நல்லா தூங்குனேன் கொஞ்சம் பாடி ஏதோ நல்லா ரிலாக்ஸா இருக்கு ஒரு அந்த ஒரு டென்ஷன் இதெல்லாம் குறஞ்ச மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு சார் அப்படினு சொல்றான் என்ன அவனுடைய அந்த லோ frequency மாத்தி அத பழைய இதுக்கு இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்லா லெவலுக்கும்போது அவனுக்கு அந்த கோபம் வராது ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயா டென்ஷன் இல்லாம மன அழுத்தம் இல்லாம அவனால பிஹேவ் பண்ண முடியுது காரணம் அவனுடைய frequency level கீழ போக அதுக்கேத்த மாதிரி அவனும் கெட்டவனா தான் இந்த வெளியில சமுதாயத்துல தெரிய முடியும் அப்ப அவனுடைய வேவ் லெந்த் மாத்த மனுஷனும் பிஹேவியரும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லதா மாறும் அப்ப ஒவ்வொரு frequency க்கு ஏத்த மாதிரி தான் மனிதனுடைய மனநிலையும் அவனுடைய approach வீதம் எல்லாமே இருக்கும் அதுதான் உண்மை அப்ப நீங்க நல்ல frequency மாறிட்டு அவன் வந்து கெட்டது செய்வானா கண்டிப்பா செய்ய முடியாது அவனால அதுதான் இங்க உள்ள விஷயம் நீங்க நினைச்சது வந்து கெட்டது செய்றவன் வந்து அப்புறம் அந்த பர்த்ல அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போவானே வேற ஏதாவது அவனால செய்ய முடியுமான்னு நீங்க கேக்குறீங்க அப்படி செய்ய இயலாது ஏனா அப்படி ஒரு மனநிலையில இருக்கறவனுடைய மெண்டாலிட்டி வந்து இந்த லெவல் ஆஃப் frequencyல இருக்கும்போது அந்த தேட்டன் செத்ததுமே அவனால ஒண்ணும் பண்ண இயலாது பிளாக் ஆயிடலாம் அப்ப அந்த இடத்துல அவரு தன்னை கான்சியஸ்க்கு கொண்டார இயலாது ஆனா அந்த வேவ் லெந்த் நல்லா இருக்கிற frequencyல மட்டும் தான் கான்சியஸ் வந்து என்ன வேணாலும் செய்யலாம் செலக்ட் பண்ணலாம் ஓகே இது நல்ல தாயிந்தேரு இங்க போய் சேருவோம் இந்த இடத்துல செய்வோம் அத தான் எல்லாரும் சொல்லிருக்காரு அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி இதுவரைக்கும் ஒண்ணும் பண்ணல ஆனா நாங்க புராணத்துல மகாபாரதத்துல படிச்சிருக்கோம் கிருஷ்ணர் வந்து தாயிந்தேரை தேர்ந்தெடுக்கிறார் புரியுதுங்களா தாயிந்தேரை தேர்ந்தெடுக்கறாங்க இன்னாளுக்கு இன்ன இடத்துல நான் வந்து செய்றேன் அப்ப வெரி ஹை லெவல் அந்த கடவுள் சொல்ற அந்த ஸ்பிரிட் தான் அப்படி செய்ய முடியும் எல்லாரும் செய்யல அந்த தட்டன் என்னைக்கு கீழ் லெவலுக்கு போவே போகாது அது கொலை பண்ணா கூட ஒரு நல்ல ஒரு பர்பஸா தான் செய்யும் புரியுதுங்களா? நிறைய பீயிங்க்கு வந்து நன்மை செய்யணும், இயற்கைக்கு நல்லது நடக்கணும், அப்படித்தான் செய்யும். கெடுதல் ஒரு காலம் செய்யாது. அதுதான் இங்கே உள்ள இது. அப்போ நம்மளுடைய பீயிங் அந்த வேவ்லென்த்தை வந்து நம்ம மாற்ற மாற்ற நம்மளுடைய கான்சியஸ் லெவல், நம்முடைய ஹாப்பினஸ் லெவல், நமக்கு அடுத்த ஜென்மத்தில் என்னமாவது மாற்றங்களை அமைக்க முடியுமா, இது செய்ய முடியும். ஆனால் அது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அந்த அளவுக்கு கான்சியஸ், ஏன்னா இப்போ இருக்கும்போதே கான்சியஸ் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் அந்த பாடியை விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு கான்சியஸ் இருக்கணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் அந்த இடத்த நீங்கள் போய் அடைஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த பீயிங் வந்து அதே வேவ்லென்த்தில் இருந்து அது செலக்ட் பண்ணுற இடத்த டியூன் பண்ணி கேட்ச் பண்ணும். எல்லாத்துக்கும் பண்ண இல்லாது நீங்கள் நல்லா பாருங்கள், ஹை சொசைட்டியில் உள்ளவன் பூராமே அவன் பிஹேவ் பண்ணுறது, மற்றவனோட அப்ரோச் பண்ணுறது, ரொம்ப பேச மாட்டாங்க பெரும்பாலும். நல்லா ஹை சொசைட்டியில் உள்ளவங்க பூரா பாருங்கள், லிசனிங் பண்ணுறது கூடையாக இருக்கும். அப்படியா, ரைட், ஓகே. ரொம்ப குவாய்ட்டாக பொலைட்டாக ரொம்ப டீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரொம்ப லோ லெவல் கிரேடில் கீழே போகிறதா அந்த ரொம்ப வந்து சத்தம் போடுறது எல்லாமே. அதுதான் சொல்கிறது, இந்த ஃப்ரீக்வன்சி லெவலில் அவ்வளோ விஷயத்தை வந்து இந்த ஆள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. புத்தர் கூட அவ்வளோ இது சொல்லலை, சொல்லியிருக்கிறாரு. என்ன இது ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஒருத்தன் ஏன் ஆசைப்படுறான்ங்கிறதே வந்து அந்த வேவ்லென்த்து தான் காரணம். அந்த வேவ்லென்த் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படித்தான் செய்வான். இவர் என்ன சொல்கிறார், நீ இந்த வேவ்லென்த்தை மாற்றினேன்னா ஆட்டோமேட்டிக் நீனும் சேஞ்ச் ஆகிடுவ. அதுதான் அதில் உள்ள சீக்ரெட்டு. அப்போ நம்ம அதுக்கு மெடிடேட் பண்ணி அந்த லென்த்தை மாற்றணும். சும்மா மாறும், அதுக்காக சவுண்ட் ஆஃபுமான்னு கேட்காதீங்க. நம்ம இன்னரில் இருக்கிற எல்லா டிஎன்ல இருக்கிற அந்த வேவ்லென்த்து மாறணும். மாறினா பர்ஃபெக்ட் ஆகிடும் எல்லாமே. அதுதான் அதில் உள்ள சீக்ரெட். அதைத்தான் அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக எல்லா பீயிங்கும் கொண்டு போய் அந்த லெவலுக்கு சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், இந்த ஒரு யூனிவர்ஸ் கிடையாது, சோ மெனி யூனிவர்ஸ் இருக்குது இந்த பூமி மாதிரி. இதில் பிறக்கலாம், இல்லைன்னா அந்த யூனிவர்ஸில் இருக்கலாம், எங்கெங்கே வேணாலும் இருக்கலாம். அப்போ எந்த யூனிவர்ஸில் வேணாலும் இதே மாதிரி ஒரு நிலை இருக்கலாம். இன்னொரு இங்கே இந்த இப்போ இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சயின்ஸ் வந்துருக்கு. என்னன்னு தெரியுமா, இதான் உடம்பு. இந்த உடம்புலேருந்து ஒரு பார்ட்டிக்கலை வந்து பிரித்து வேறு எங்கேயாவது மூணில் கொண்டு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஃப்ரீக்குவன்சியை இன்ஜெக்ட் பண்ணால் அதே பாதிப்பு இதுக்கு ஏற்படுங்கிறான். இப்போ சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு, புரியுதுங்களா? இது பேர் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். திருப்பு எப்படி ஏற்படும், அந்த எந்த நேரத்தில் அது கனெக்ட், நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணுறீங்களோ அதே நேரத்தில் இங்கே டிஸ்டர்ப் ஆகுங்கிறான். இது என்ன, முன்னாடி நம்ம என்ன செஞ்சாத உடம்போட என்னமோ ஒரு முடியை எடுத்தாராம், ஏதோ மாதிரியும் செய்கிறாங்களாம், என்னமோ சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், சேம் பார்ட்டிக்கல் அதுலேருந்து டிவைட் பண்ணி ரொம்ப தூரத்தில் வச்சாலும் அது நோ டிஸ்டன்ஸ். இதையும் அதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த டிஎன்ஏ வந்து டிஸ்டன்ஸ் தான் அது ஃபீல் பண்ணாது. நம்ம பார்க்குற இடைவெளி தான் டிஸ்டன்ஸே ஒழிய அது டிஸ்டன்ஸ் இல்லை, இதோட கனெக்டட் தான். நீங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு போனாலும் அதில் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலோ இதில் ஒரு ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தினாலோ அதுக்கும் டிஸ்டர்ப் ஆகும், இதுக்கும் டிஸ்டர்ப் ஆகும். இந்த முழு உடம்பு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணணும்னா அந்த ஒரு சின்ன பார்ட்டிகள் டிஎன்ஏ என்ன செய்யலாம், டிஸ்டர்ப் பண்ணால் இது டிஸ்டர்ப் ஆகும். அப்போ அதுக்கு நல்ல விதமான ஒரு இதை கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல விதம் நடக்கும். அப்படித்தான் இங்கே நடக்கிறது. இந்த ஒரு சூத்திரத்தை அந்த ஒரு எல்லாம் வச்சு வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக இது பண்ணி அதுக்கு இது என்ன சொல்கிறது, ரூட் போட்டு இது இப்படித்தான், இது இப்படித்தான் நடக்குது யூனிவர்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்காரு. வெரி கிரேட் மேன். இதுவரைக்கும் யார் அப்படி சொல்லி கொடுக்கல ஆன்மீகத்தில் கூட. அப்படி யாராவது சொல்லிக் கொடுக்க முடியுமா? எல்லாம் வந்து நீங்கள் நல்லதை செய்யுங்க, நல்லது நடக்கும். நல்லதை செய்கிறதுக்கு வந்து இந்த லெவல் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி லென்த் இருந்தால் தான் அவன் நல்லதே செய்ய முடியும். நல்லதை எதுக்கு செய்கிறான், இன்னொருத்தருக்கு மேலே நல்லது நடக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு பேசி வச்சுருக்கோம். ஆனால் அந்த அன்பாக இருக்குங்கிற வேவ் லென்த்தே ஒரு சட்டன் ஃப்ரீக்குவன்சி லெவலில் இருந்தால் தான் உங்களால் இன்னொருத்தர் மேலே அன்பே செலுத்த முடியும். திடீர்னு ஒருத்தனா கீழ இருக்கறவன ஒருத்தனா அன்பு செலுத்துனா மாறாது. அப்ப அந்த frequency length மாறிட்டேனால automatically அதுக்கு தான் அவர் சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சமா மேலே மேலே நீங்க பிராக்டீஸ் பண்ணி போங்கங்கறாரு. முன்னாடி வந்து அப்ரோச் பண்ணது வந்து இப்படி தானே சமயங்கள் பூராமே அப்ரோச் பண்ண விதம் வந்து எப்படின்னா இப்போ ஒரு வண்டியை நிப்பாட்டணும் கொஞ்சமா வண்டியை பிடிச்சி கொஞ்சம் பிடிச்சி இழுங்க இழுங்கங்கிறது. எல்லாரும் வச்சு சொல்கிறது என்னென்னா வண்டி வீலை நிப்பாட்டாத பிரேக்கை போடு ஈஸியாக மெதுவாக கொஞ்சமாக போடு அப்படிங்கிறார். அதான் ரெண்டு பேரும் நிப்பாட்டுறது தான் சேஞ்ச் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது தான் இங்கே உள்ள விஷயமே பிள்ளையாகி போயிருக்கு. புரியுதுங்களா? இப்போ வண்டி வேகமாக போயிட்டுருக்கு எப்படி நிப்பாட்டுறது? இப்போ திரும்பி நம்ம வேற ஒரு திசையில் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வெள்ளாவத்தை போனால் ஆனால் இப்போ வண்டி போயிட்டுருக்கு கொல்லுப்பட்டியை நோக்கி. எப்படி நீங்கள் வண்டியை திருப்பிங்க? ஒன்று அதே வேகத்தில் போய் திரும்பி டேர்ன் பண்ணணும். ஏன்னா ரெண்டு வெவ்வேறு பகுதி என்ன. அப்போ கொல்லுப்பட்டிக்கு போகிற இதுக்கு வந்து ஐயோ மாறி போயிட்டுருக்கோம் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியலன்னா என்ன செய்ய முடியும்? அவன் அதே வேகத்தில் தான் போயிட்டுருக்கணும். நின்னா செத்துப்போம், பிரேக் டவுன் ஆகிடும், ஆக்சிடெண்ட் ஆகும், வண்டி உடஞ்சி போகும், தூக்கி அடிச்சிடும், பல விஷயம் இருக்குது. அப்போ வீலை பிடிச்சி நிப்பாட்டுறதா? வீலை நிப்பாட்டாத மெதுவாக பிரேக்கு ஸ்பீடாக குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் அடி. இல்லை அதே ஸ்பீடில் உனக்கு இடம் கிடச்சிதுன்னா திருப்பி நீ வந்த திசை நோக்கி வா. அதுதான் கணம். அதே தான் அவர் சொல்கிறாரு நீ பிரேக் அடிக்கிறதுக்கு வீலை போய் பிடிக்காத சாமி, நீ பிரேக்கை பிடி. அது எப்படி பிடிக்கிறதுன்னு தான் அது சொல்லித்தர்றாரு. இப்போ எல்லா மதங்களும் என்ன செய்யுது? வீலை பிடிக்கிற கதையாக தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்கிறார்? ஐயா இது இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறாரு. நீ என்ன கெட்டவன அவனால் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி டியூன் பண்ணி 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 கொண்டாந்தவனா அவன் நல்லவன். பீயிங் ஸ்பிரிட்டில் வந்து ஒரு காலமும் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. அது பியூர் ஒரு எனர்ஜி மாதிரி. அது எப்பயுமே நல்லது மட்டும்தான் செய்யும். அப்போ அதுக்கு டியூன் பண்ணி மாற்றுறது மட்டும்தான் வேணும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. அப்போ இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அவர் அதை ஆராய்ச்சி பண்ணி எல்லா மதங்களும் என்ன சொல்லியிருக்கும் கண்டுபிடிச்சி கொண்டாந்துருக்காரு. இந்த முஸ்லீம் மதமும் தட் கிறிஸ்டியன் மதமும் டோட்டலி ஃபேக், அதில் ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதனால தான் அவர் அதை பற்றியே பேசலை எங்கேயுமே. இஸ்லாமிக்கை பற்றி எதாவது பேசியிருக்காருன்னா பேசலை. ஏன்னா அவர் பேசுகிறது பூரா அடுத்த பிறப்பை பற்றியும் பேசுகிறாரு, இந்த சோமனி யூனிவர்ஸை பற்றி பேசுகிறாரு. இறந்ததுக்கப்புறம் அதில் எத்தனை வகையாலாம் செத்து போவாங்க, என்னென்ன மைனஸ் லெவலுக்குள்ளே போகும், அந்த மாதிரியான பீயிங் வந்து எவ்வளோ கஷ்டப்படுங்கிற மகன்னு சொல்கிறாரு. ஒருத்தன் தூக்கு போட்டோ சூசைட் பண்ணிக்கிறான்னா அந்த பீயிங் வந்து எவ்வளோ கஷ்டப்படுங்கிற மகன்னு சொல்கிறாரு. அந்த வேவ்லென்த் எண்ணத்தில் மாட்டியிருக்கும். அப்போ அதனுடைய நிலை இப்படி இருக்கும், அது அடுத்த ஜென்மம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படி மகன்னு சொல்கிறார். அதுதான் ஒரு பெரிய சயின்ஸுங்கிறது. புரியுதா? இப்போ சமயம் வந்து எல்லாரும் சமயத்தை வந்து புத்தர் சொன்னது வந்து இங்கே சயின்ஸ் புரியலை, அவ்வளோதான் விஷயம். ஹிந்துசம் வந்து நிறைய சயின்ஸு பதஞ்சலி சொல்லியிருக்கிறாரு. அந்த சயின்ஸ் வந்து புரியணுமே கரெக்டாக. அவர் அப்படி தான் சொல்கிறாரு, இப்படி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணு நீ இதாக வேணுங்கிறாரு. மொத்தனுக்கு புரியலையே. அவர் இதே தான் பேஸ் எல்லாரைச்சு பற்றி எப்படி எல்லாரைச்சு சொன்னாரோ அதே மாதிரி வந்து பதஞ்சலி ரிஷி வந்து சொல்கிறாரு, கடவுள் இருக்காரு இல்லை அதை பற்றி நீ ஒன்றும் யோசிக்காத, யூ டூ ப்ராக்டிஸ் திஸ், இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு, அந்த நிலைக்கு போயிடும். நம்ம நினைக்கிறது அவன் போன ஜென்ம கர்மம் அதான் நம்ம இப்போ தும்ப போடுறோம். இவனுடைய இதை மாற்று ஆட்டோமேட்டிக்லி எவர்த்திங் கனெக்டட். நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்துக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக் யூனிவர்ஸ் வந்து எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. எது எந்தெந்த மீட்டருக்கு ரேடியோ டியூன் பண்ணால் அதாவது வந்து மாட்டுது இல்லையா, அதே மாதிரி நம்ம முயற்சி பண்ணோம்னா எங்கேயாருந்து ஒன்று கனெக்டட் ஆகிரும், மாட்டிக்கொள்ளும் சரியானது. நம்ம என்ன செய்வோம்? டியூன் பண்ணி டக் 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 மாற்றிட்டுனா ஒன்றும் கனெக்ட் ஆகுது, எல்லாத்துலேயும் மாறி மாறி போயிட்டே இருப்போம், எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. நம்ம வந்து ஓகே இப்போ இதை படித்து முடிக்கணும்னு ஏறி இருக்கோம். அதை படித்து முடிக்கிறதுக்கும் ஃபுல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஐயோ அது போதே இதை போதுன்னு அந்த டைவேஷன் வரக்கூடாது. இடையில பேஷண்ட் வந்தால் பார்ப்போம், அது வரைக்கும் சும்மா தான் இருக்கோம், படிப்போம். அக்கா அன்றைக்கி பேஷண்ட்டே வரலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதில் என்ன நடக்க போகுது? எனக்கு ஏன் வரலையே, அது வரைக்கும் சும்மா இருக்குது. சரி அப்போ இது ஒரு படிக்கிறதுக்கு சான்ஸ் அப்படின்னு இது படிக்கும்போது உங்கள் பீயிங்கை நம்ம பீயிங்கை என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்லி எங்கேயாவது யூனிவர்ஸை கனெக்டட் பண்ணி விடும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. பணம் இருந்தால் சாப்பிட்றது, இல்லைன்னா என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம், ரைட், ஓகே. அப்போ அந்த அந்த பீயிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக பவர் கூட்டிகிட்டே தான் போக வெளியே, அது ஒன்றும் குறையாது, எப்படியும் கரெக்ட் பண்ணி விடும். அப்புறம் ஓகே இவன் ஒரு சூட்டபுள், ரைட், அடுத்த லெவலுக்கு மைண்ட் நம்ம பீயிங் வந்து டெவலப் ஆகிடும், அதுக்கே தெரியும், ரைட் 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 ஃப்யூச்சர் ஈஸியாக வழியை விட்டுரும். நான் இன்னும் சொல்கிறேன், இப்போ அந்த இலங்கையில் வந்து இவ்வளோ காலமாக இருந்தேன், பைசா பற்றி கவலையே பட்டதில்லை. யாருமே ஏதாவது அப்படித்தான் இருக்க ஒழிய ஐயோ போச்சு கவலையப்பட்டதில்லை. இப்போ நிறையா போச்சு அது வேறு விஷயம், ஆனால் கவலைப்பட்டதில்லை. போச்சு சரி அப்போ என்ன செய்யறது, ரைட்டு, உழைச்சி அதுலேருந்து தானே வந்தது, அது போனால் போயிட்டு போகும், அதே மாதிரி சம்பாதிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு இது யாருக்கும் வராது. சில பேர் ஐயோ போச்சு அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சி லெவலில் அவ்வளோதான், கீழே போயிடுச்சுன்னு அர்த்தம், அதுக்கப்புறம் மேலே வராது, புரியுதா? வரும், அவ்வளோதான். நமக்கு அது ஏதோ ஒரு ரூட்டில் வரும், ஏதாவது அது அதுவாக யூனிவர்ஸ் கொடுப்போம். அப்போ நம்ம ஒரு ஃபோக்கஸில் நம்ம என்னத்தை, அதுதான் சொல்லுவாங்கல்ல, நீ என்னதாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய்னா வேணும்னு சொன்னார். எப்படி எங்கிறது சொன்னார்? அவர் அனுபவம், அது அவருக்கு அந்த இது தெரிஞ்சிருக்கு, இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்னு. அப்போது நம்ம அதுவாகவே ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் பிரச்சனை. இங்கே எல்லார்ட்டும் என்ன பிரச்சனைனா சேஞ்ச் பண்ணுறது. இப்போ ஆரம்பிக்கிறதுன்னா ஒன்று ஆரம்பிக்கணும், அந்த ஆரம்பிக்கிறதையே தொடர்ந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, புரியுதா? இப்போ இதில் படித்தோமே ஸ்டார்ட், சேஞ்ச், ஸ்டாப், ஒரு இதைத்தான் என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். அதை எப்படி, அதில் என்ன மாற்றம் பண்ணணும் தான் பண்ணணும், அப்புறம் அதை எப்போ நிப்பாட்டணும் தான் முடிவு பண்ணணும். நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதையே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்றைக்கும் வந்து என்ன செய்கிறது, சர்வைவல் வந்து அதில் நம்ம பண்ணவே இல்லை, ஒரே இதை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த பண்ணதை திரும்ப கண்டினியூ பண்ணணும், கண்டினியூ பண்ணதில் என்னமா அது மாடிஃபிகேஷன் பண்ணுமான்னு தான் பார்க்கணும். அதுக்குள்ளே எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணித்தான் அப்புறம் ரைட் ஓகே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதை பண்ணாமல் நம்ம ஸ்டார்டிங் பண்ணுறதையே, தொடங்குறதையே, ஆரம்பிக்கிறதையே, அன்னைக்கு இதை ஆரம்பிப்போம், நாளைக்கு அதை ஆரம்பிப்போம், நாளை கழிச்சு இதை ஆரம்பிப்போம்னா இது எவ்ரி திங் யா, அதுதான் அப்படி தான் போயிட்டே இருக்கும் தொடர்ந்து, எல்லாம் எதுவுமே எண்டாகவே ஆகாது. அப்படின்னா என்ன தான் எல்லாமே அன்சக்ஸஸ் ஸ்டோரியாகவே தான் இருக்கு, எல்லாத்தையும் ஆரம்பித்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு. இந்த கதையாசிரியர்கள் கதையை ஆரம்பிப்பாங்க, கதையை ஆரம்பித்து அவங்க ஏதாவது உள்ளே போய் முடிப்பாங்க. என்ன சிந்து பாத்து மாதிரி போகக்கூடாது கதை, ஏன்னா அதைத்தான் ஒரு அவ்வளோ அழகாக. இப்போ இது இது சின்ன புக்கு தான், ஆனால் அதில் எவ்வளோ ஆழமான கருத்துக்கள் இருக்குது, புரியுதா? அது படிக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து நல்லா இருக்குன்னா நமக்கு மேலும் தெளிவு பிறகுது. என்ன ஓகே ரைட், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சிட்டு தான் நம்ம அதை படிக்கணும். அதுதான் நான் சொன்னேன், அது உங்களுக்கு புரியலை, நீங்கள் வந்து அதை இன்னும் மேலோட்டமாக தான் புரிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இது ஆழமாக ஏற்கனவே ஒரு 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 தாகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது படித்ததும் டக்குன்னு ஸ்பார்க் ஆகி பிடிக்குதானே, அப்போ உங்களுக்கு அது அவ்வளோ நாள் தெரியும், அது உங்களுக்கு அந்த ஆழம் தெரியலை, அதுதான் பிரச்சனை. அவர் அதை சொல்கிறாரு, இந்த எல்லா பீயிங்கையும் ஆனந்தத்துக்கு கொண்டு போங்கிறது தான் எல்லார் வச்சினுடைய இது. இந்த உலகத்தில் இல்லை, எல்லா உலகத்து இதே மாதிரி நிறைய யூனிவர்ஸில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இதே மாதிரி இருக்கிற யூனிவர்ஸுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்து தான் ஆகணுமா, இந்த பீயிங் வந்து ஒரு நிலையை அடையணும்னா இதிலிருந்து தான் மாற்ற அடைய முடியும். அதான் இல்லை இது. இப்போ புத்தர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு 2000 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய கொள்கையெல்லாம் இதாகும் அப்படின்னு. திரும்ப அவரே வருவார். புரியுதுங்களா? அது புரியாது. ஏன்னா அவர் அவ்வளோ கான்சியஸில் உள்ள ஆள் புத்தர், சாதாரண ஆள் இல்லை. என்ன அப்போ அவரை என்ன செய்வார், இந்த அவர் சொன்ன அத்தனை இதுவும் வந்து வேவ் லென்த் வந்து ஈஸியாக அழிஞ்சு போகிறது கிடையாது. அது அவ்வளவும் சத்தியமானது. அந்த சத்தியம் அவ்வளோ ஈஸியாக சாகவே சாகாது. 2000 வருஷம் ஒருத்தர் சொன்ன உபதேசம் இன்னும் வரைக்கும்னா, இப்போ இவங்க செய்கிறதெல்லாம் சும்மா சுச்சி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் புரிஞ்சுக்கல அவங்க. அந்த என்ன சொல்கிறது, இப்போ ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்னால் அவங்க செய்கிற சடமயம் சடங்கு அது இதுன்னு வேறு மாதிரி ஒரு லைனில் போயிட்டுருக்கு. அது இல்லாது அவர் சொன்ன இதுவே டோட்டலி வேறு. அது மருவி மருவி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணி பண்ணி இப்போ வந்து இப்படி ஒரு நிலையில் இருக்குது. அவ்வளோதான் எல்லா இதில். அதனால தான் வியாச பகவான் வந்து ஹிந்துவிசத்தில் வியாச பகவான் என்ன நினச்சாரு, அந்த பீயிங் லெவலில் தெரிஞ்சதுனால தான் அவர் அவ்வளோ அழகாக எழுதுறாரு. என்ன வேதத்தை எவனும் ஓத மாட்டாங்க. ஏன் வேத மந்திரங்கள் ஓதுன்னு சொன்னாங்க? ஏன்னா அது ஒரு ஃப்ரீக்குவன்சி. எல்லாம் அந்த ஃப்ரீக்குவன்சி தொடர்ந்து ஒழிக்க 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 அந்த அட்மாஸ்பியரில் ஹியூமன் பீயிங் எல்லாம் சேஞ்ச் ஆவாங்கங்கிறது சத்தியம். ஏன்னா இப்போ நம்ம படிக்கிறோமே சயின்ஸ், இந்த ஃப்ரீக்குவன்சி இந்த வேலை செய்யுதுங்கிறது டெக்னிக்கலாக செய்கிறோம். அதே தானே வேத மந்திரங்களும். ஃப்ரீக்குவன்சிக்கு வந்து அர்த்தம் இல்லை. இப்போது உதாரணமாக ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், ஹார்ன் அடிக்கிறான். அது என்ன லாங்குவேஜ் தெரியாது. ஜப்பான்காரனாக இருந்தாலும் சரி, இலங்கைக்காரனாக இருந்தாலும் சரி, லண்டன்காரனாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஞ்சு மொழி தெரிஞ்சாலும் சரி, மொழி தெரியாதவனாக இருந்தாலும் சரி, அந்த சத்தம் காதில் கேட்டால் விலகணும் அப்படிங்கிறது தெரியுது தானே. அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சிக்கு என்ன ஆக்டிவ் பண்ணுங்கிறது தெரியும். அதனால தான் வேத மந்திரங்கள் வந்து ஒழிக்க ஒழிக்க நல்லா அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. வேதம் காலையில் கண்டிப்பாக ஓதணும், அந்த அதிர்வலைகள் வந்து இந்த அட்மாஸ்பியரில் பலவிதமான சேஞ்சஸை பண்ணும். அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த அதுக்குன்னு ஒரு இனத்தையே அவன் நினைஞ்சான் கிரியேட் பண்ணாங்க. இவன் இப்படித்தான் இருக்கணும், மச்சம் சாப்பிடக்கூடாது, உயிரெல்லாம் கொல்லக்கூடாது, இவனுடைய சாப்பாடு முறை வந்து சாத்வீகமாக இருக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு இனத்தையே அதுக்காகவே நியமிக்கப்பட்டு அவன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணட்டும். இவன் வந்து இந்த மனித சமுதாயத்துக்காக தியாகம் செய்யப்பட்டவன் அப்படின்ட்டு அந்த சமுதாயத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சாங்க. அதனால தான் அந்த இனத்துக்கே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது என்றைக்குமே. அவன் எப்படினாலும் அவனுடைய சாப்பாட்டு முறையில் கூட ஒரு உயிரை கொள்ளாமல் இருக்கான் தானே. அப்போ அப்படிப்பட்டவன் வந்து அந்த வேத மந்திரங்களை சொன்னால் கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. அந்த யூனிவர்ஸில் இந்த பீயிங்க்கு வந்து எல்லா நன்மை பெறும். அதுதான் உண்மை. அதனால தான் வியாச பகவான் தெரிஞ்சது பிராமணர்கள்லாம் இப்படி இருக்கணும், இவன் அந்த வேத மந்திரத்தை கடைசி வரைக்கும் விடக்கூடாது, இவன் சொத்து சேர்க்கக்கூடாது, இவன் அந்த கஷ்டத்திலே இருக்கட்டும். ஏன் அவனுக்கு மட்டும் அந்த கொள்கை? நான் அவனால தான் இதை மொத்த யூனிவர்ஸையும் மாற்ற முடியும். அவங்க அந்த தியாகத்தை செய்து ஆகணும். ஒரு நாட்டை காப்பாற்றணும்னா என்ன செய்யணும்? ஒரு கிராமத்தையோ ஒரு மாநிலத்தையோ வந்து பழி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் இந்த மனித மொத்த சமுதாயத்தையும் காப்பாற்றணும்னா இந்த பிராமணங்கிற சமுதாயம் வந்து அவன் எல்லா இதுலேயும் என்ன செய்யணும், அவனுக்கு மற்றவங்களுக்காக இறைச்சி சாப்பிடாம அந்த அந்த கொள்கையிலே அவன் இருக்கணும். அந்த உனக்கு பழக்கத்தை மாற்றவே கூடாது. அதுதான் அவனை ஆச்சார அனுஷ்டானம்னு பல விதமானதை சொல்லி அவனை அப்படியே அதுக்குள்ளே வச்சுருக்கு. அப்படியே அவன் அந்த இதை வளர வளரத்தான் அது மாறலாம். ஆனால் அது எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், அவனை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணி இது வந்து நீங்கள் என்ன, நீங்கள் உயர்ந்தாலா நாங்கள் வந்து தாழ்ந்தாலா அப்படின்னு ஒரு இன்ட்ராக்ஷனை கொண்டாந்து அவனை தடுத்து அவனை செய்ய விடாமக்கும்போது அந்த பாதிப்பு அவனுக்கு இல்லை, நம்ம மனித இனத்துக்கு பாதிக்க போகுது. ஒரு பசு வந்து வதைக்கப்படுதுன்னா அதனுடைய ஒரு ஃப்ரீக்குவன்சி லென்த் இருக்குது. அது எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறது தெரியாத நிறைய பேருக்கு. அதனால தான் அந்த காலத்தில் சொன்னால் அதுக்கு பேர் பிரம்மஹத்தி தோஷம் வரும் அப்படின்னா. நிறைய விலங்குகளை வந்து கொல்றத பற்றி அவன் எதுவுமே சொல்லலை. ஆனால் பசு வந்து கொண்டா அதனுடைய ஃப்ரீக்குவன்சி லென்த் வந்து ஏதோ இந்த யூனிவர்ஸில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துது. அதனால தான் சொன்னான், இடையே இதை மட்டும் கொள்ளாத, நீ மற்ற எதை வேணாலும் கொண்டு தின்னுட்டு போ, ஆனால் பசுவை கொண்டு தின்னாத. இது முஸ்லீம் இனத்தவர்களுக்கு அது புரியாது, அந்த சயின்ஸே புரியாதுன்னு சொல்ல போனான். அவங்கெல்லாம் நினைக்கிறது வந்து வெளி தோட்டத்தை வச்சு நிறைய இதுகளை வந்து டிசைட் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த இது புரியலை. பசு வந்து அது மனவேதனை இது எல்லாமே ஒரு இயற்கையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். இது வந்து உண்மை. அது என்ன நினைக்குதோ அந்த உலக சயின்ஸ் என்ன நினைக்குதோ தெரியாது, அதுகளுக்கு இன்னும் புரியப்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். பசு மாடு இந்த கூட்டத்தை வந்து அந்த காலத்துலேயே சொன்னால் இதனுடைய ஃப்ரீக்குவன்சி லென்த்து மன வேதனைப்பட்டால் அந்த சமுதாயத்துக்கே கூடாதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மனுஷன் கூட செத்தா பிரம்மத்தி தோஷம்னு சொல்லலை, அந்த இது பெரிய பாதிப்பு அந்த இதுக்கு ஏற்படும்னு சொல்லலை. ஆனால் இந்த பசுக்கள் வந்து இறந்து போனால் என்ன மாதிரி பாதிப்புகள் வரும், எவ்வளோ கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இதில் உள்ள சயின்ஸ்லாம் போனோம்னா இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த சயின்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அட இது எல்லாமே உண்மை தானே, என்ன எதுவுமே பொய் கிடையாது. அவர் வியாசர் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு, போக போக பிராமணனுடைய அவனுடைய ஒழுக்க நெறியெல்லாம் குறைஞ்சிட்டே போவோம், அந்த நேரம் கவனமாக இருக்கணும், அந்த நேரம் இப்படிலாம் கஷ்டம் வரும், இப்படிலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தர்மங்கள் ரொம்ப நசிஞ்சு போகும். தர்மங்களை ஒருத்தன் கடைபிடிக்கணும்னாலே அவனுக்குன்னு ஒரு ஃப்ரீக்குவன்சி லென்த் இருக்குது. அப்படி இருக்கிறவனால தான் தர்மத்தையே காப்பாற்ற இயலும், கடைப்பிடிக்க முடியும், நிர்வாகம் பண்ண முடியும். ஒருத்தன் வீரமாக இருக்கிறான்னா அவனுக்குன்னு ஒரு ஃப்ரீக்குவன்சி லென்த் இருக்குது. அந்த லென்த் இருந்தால் தான் அவனால் சண்டை போட்டு போராட முடியும், சக்தியோடு இயங்க முடியும். இது உண்மை தானே. என்ன ஒரு பலகீனமானவனுடைய எனர்ஜியும் பலமாக உள்ளவனுடைய எனர்ஜியும் வித்தியாசம் தானே. என்ன அதே சயின்ஸு தான், அது மொத்த யூனிவர்ஸ்லையும் இந்த ஃப்ரீக்குவன்சியை வச்சு தான் எல்லாமே நடக்குது. அதைத்தான் இவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய ஃப்ரீக்குவன்சி லென்த்தை மாற்ற 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 அந்த மைண்ட் பவர் கூடிகிட்டே போகும், அவன் நல்ல பீயிங்காக இருப்பான்ங்கிறாரு. முன்னாடி சொன்னாங்க நல்ல என்ன சொல்கிறது சக்தி வாய்ந்தவன் அது என்ன வேணாலும் மாற்றி கீத்தி போடுவான்னு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நல்ல பீயிங் வந்துட்டாலே அது ஃப்ரீக்குவன்சி லென்த்து மாறி போகும். அவர் கொஞ்சம் வல்கராக வித்தியாசமாக இந்த மொத்த உயிரினங்களை துன்புறுத்தக்கூடிய மாதிரி ஒரு இருந்தார்னா அவருடைய ஃப்ரீக்குவன்சி ஆட்டோமேட்டிக் மாறிடும். அப்படி இருந்தால் தான் அப்படி செய்ய முடியும், அதுதான் உண்மை. இது இயற்கையினுடைய நியதி, இந்த ஃப்ரீக்குவன்சினா இப்படித்தான் அப்படி தான் இயங்குது மொத்த அண்டா சராச்சாரமே. இதில் ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னும் அட்வான்ஸ் சயின்ஸ் என்றைக்கு வந்தாலும் சரி, அது கண்டுபிடிச்சி அது சொல்லி போகிறதுக்குள்ளே இன்னும் 1000 வருஷம் ஆகிடும். ஆனால் இதுகளை பூரா நம்ம இந்த சின்ன டெக்னாலஜியை வச்சு இவ்வளோ தூரம் நம்ம புரிஞ்சுக்க முடியும் போது சயின்ஸு அது அத்தனையும் உண்மைன்னு ஒரு என்ன சொல்கிறது எக்யூப்மெண்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் வரலாம், கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்காமையும் போகலாம். ஆனால் அத்தனையும் உண்மை அவர் சொல்கிறது. ஏன்னா மகாபாரத்தில் வந்து கர்ப்பத்தில் இந்த கர்ப்பத்தில் என்ன சொல்கிறது பிறக்கிறது இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க தானே, நான் உனக்கு மகனாய் பிறப்பேன்னு சத்தியம் கொடுக்குறாங்க. எப்படி கரெக்டாக பிறக்கிறாங்களா? எப்படி அப்போ அந்த பீயிங் வந்து அதுக்கு தெரியுது தானே, என்ன அதுதானே டிசைட் பண்ணுது, என்ன புரியுதுங்களா? அப்போ எல்லாரும் வச்சு சொல்கிறது கரெக்ட்.